சிலரை நீங்கள் பார்க்கலாம், கடும் விவாதத்தாளிகள் போன்று தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அணிகிற ஆடைகளிலிருந்து துருவாடை வீசிக்கொண்டிருக்கும் ஆடைகளில் நீங்கள் பார்க்கலாம் அசுத்தம் அப்படியே படர்ந்து போயிருக்கும். அவர்கள் ஒழுங்கான முறையில் தலைமுடியை மெயின்டைன் பண்ண மாட்டார்கள், தாடியை மெயின்டைன் பண்ண மாட்டார்கள், அபாயாக்களை ஹிஜாபுகளை ஒழுங்காக சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள், கால்களில் அணிகிற சாக்ஸுகளை ஒழுங்காக வைத்துக் கொள்ள மாட்டார்கள், வீட்டிலே இருக்கிற சேர்ஸுகள் ஏனைய பொருட்களை அவர்கள் ஒழுங்காக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். கிச்சன் போனால் அது ஒரு 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 அசிங்கமான கோலத்தோடு கிச்சன் காட்சி அளிக்கும். பாத்ரூமில் போனால் பல நாட்கள் கழுவப்படாமல் ஈர துணிமணிகள் அங்கே நிறைந்து போயிருக்கும். வீடு பெருக்கி சுத்தம் செய்யப்படாத நிலை இருக்கும், வாசல் முச்சம் அப்படி இருக்கும். ஆனால் அவர்களை பார்த்தால் பெரிய இபாதத்தாளிகள் போன்றும் மார்க்கத்தில் அக்கறை உள்ளவர்கள் போன்றும் தன்னை அவர்கள் காட்டிக்கொண்டிருப்பது வேதனையான விஷயமாகும். ஏனென்றால் இவர்கள்தான் முஸ்லிம்கள் என்று மக்கள் நினைக்கிற நிலைக்கு அவர்கள் தங்களை ஆக்குகிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்தால் இஸ்லாத்தின் மீது வெறுப்புத்தான் வரும். அவர்கள் இருந்து வீசுகிற துருவாடை, அவர்களுடைய ஆடைகளில் காணப்படக்கூடிய தோற்றம், அவர்களுடைய தலைமுடி, அவர்களுடைய தாடி, அவர்கள் அணிகிற அபாயா ஹிஜாப் போன்ற விஷயங்கள் இவை இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை அவன் விரும்புகிறான் என்று. இப்போ அழகு என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும், சுத்தம் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும், நறுமணம் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும். இஸ்லாம் என்பதை வெறுமனே ஊத்தையோடும் அழுக்கோடும் இருந்து கொண்டு தொழுவது என்று புரிந்து கொண்டால் அவர் இஸ்லாத்தை புரியாத, இஸ்லாத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்துகிற ஒருவராகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த மனநிலையிலிருந்து இவ்வாறான சகோதர சகோதரிகள் விடுபட வேண்டும். குறிப்பாக தாவா பணியிலே ஈடுபட போகிறோம் என்று வந்து கொண்டு இவ்வாறு தங்களுடைய ரூம்ஸை, தங்களுடைய வீட்டை, தங்களுடைய முற்றத்தை, தங்களுடைய ஆடையை, தங்களுடைய பாத்திரங்களை, தங்களுடைய தளபாடங்களை எல்லாம் அசிங்கமாகவும் குப்பையாகவும் வைத்துக் கொள்பவர்கள் நிச்சயமாக அல்லாஹுவை பயப்பட வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தை மார்க்கெட்டிங் செய்ய போகிறவர்கள் நீட்டாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அப்படித்தான் இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சீப்பான அத்தர்கள் எல்லாம் பூசுவது கிடையாது. அதாவது சில இன்றைக்கு வியாபார நோக்கத்திலே நறுமணம் என்கிற பெயரில் மிக குறைந்த விலையிலே மிக மோசமான வாசனை திரவியங்கள் விற்கப்படுகின்றன. ரெண்டு ரியால், ஒரு ரியால், இதை வாங்கி பூசிக்கொள்வார்கள். இது மற்றவர்களுக்கு நம்மீது வெறுப்பை ஏற்படுத்தும். இதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பூசுகிற போது நல்ல மக்களுக்கு பிடித்த வாசனை, அதாவது அத்தரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் யூஸ் பண்ணுவார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் மிஸ்வாக் செய்வார்கள். கெஸ்ட் வந்தால் மிஸ்வாக் செய்வார்கள், பள்ளிக்கு போனால் மிஸ்வாக் செய்வார்கள், வீட்டுக்கு வந்தால் மிஸ்வாக் செய்வார்கள். தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை அழகாக நீட்டாக, அதுவும் ஒரு ஒரு அசிங்கமாக சீவாமல் வகிடெடுத்து அழகாக தலையை சீவிக்கொள்வார்கள். அதுபோல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஸ்ட் அவர்களை சந்திக்க வரும்போது அதற்கென்று பிரத்யேகமான ட்ரெஸ்ஸுகளை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல். நாம் இஸ்லாம் சிம்பிளான மார்க்கம், இஸ்லாம் அந்த ஆடம்பரத்தை விரும்பவில்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த சிம்பிளிசிட்டியையும் அந்த ஆடம்பரமின்மையையும் குப்பையாக அழுக்காக காட்ட முயற்சி செய்யக்கூடாது. எனவே எந்த வீட்டில் அசிங்கங்கள் அதிகமாக காணப்படுகின்றனவோ அந்த வீட்டில் ஷைத்தான்கள் ஜின்கள் வந்து குடியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்முடைய வீடுகளை நாம் எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள முயற்சிய வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீடுகளிலே அதிகமாக சுண்ணத்தான தொழுகைகள் தொழப்பட வேண்டும். பெண்கள் வீட்டிலே எல்லா தொழுகைகளையும் தொழுது கொள்வார்கள், ஆண்களும் தங்களுடைய வீடுகளிலே சுண்ணத்தான தொழுகைகளை பேணி தொழ வேண்டும். குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பரலான தொழுகைகளுக்கு முன்னால் பின்னால் இருக்கிற சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டிலே தான் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். இப்போ வீட்டில்
பெண்கள் பரந்த சுண்ணத்துகளை தொழுவார்கள், ஆண்கள் சுண்ணத்தான தொழுகைகளை தொழ வேண்டும். நம்முடைய வீட்டிலிருந்து சைத்தானை ஜின்களை நம்ம வெளியேற்றுவதற்கான அல்லது அவர்களுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு முயற்சியாகும். அடுத்ததாக நம்முடைய வீட்டில் திக்ர் இடம்பெற வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிற போது அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டு நுழைகிறாரோ அந்த வீட்டுக்குள் இருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான், ஷைத்தான் சொல்லி கொண்டு போகிறான், லாம பீத், இன்றைக்கு நமக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் போகிறது என்று சொல்லுகிறான் என்றும் சொல்லி சொன்னான். வீட்டுக்குள் நுழையும் போது என்ன துவாவை என்ன திக்ரை ஓத வேண்டும் என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஏனென்றால் அது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை சஹீஹாக்குவதில் அல்லது லைஃப் ஆக்குவதில் ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிலே சில சிக்கல்கள் இருக்கின்றன. சில ஹதீஸ்கள் வருகின்றன, பிஸ்மில்லாஹி வலஜினா ஓ பிஸ்மில்லாஹி ஹரஜினா என்று வரக்கூடிய திக்ருகள். இந்த ஹதீஸை சிலர் சஹீஹாக்குகிறார்கள், சிலர் லைஃப் ஆக்குகிறார்கள். ஆனால் நாம் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் எல்லோராலும் சஹீஹ் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஹதீஸாம். அதாவது யார் ஒருவர் வீட்டுக்குள் நுழைகிற போது அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டு நுழைகிறாரோ ஷைத்தான் அந்த வீட்டுக்குள் இருந்து வெளியேறி விடுகிறார்கள். எனவே நாம் வீட்டுக்குள் நுழைகிற போது திக்ர் செய்வது, அதுல திக்ரில் பிஸ்மில்லா என்று சொன்னால் அதுவும் ஒரு திக்ர் தான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அதுவும் ஒரு திக்ர் தான். வீட்டுக்குள் காதில் போனை வைத்து கொண்டு பேசி பேசி நுழையாமல் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லிக்கொண்டு நுழைவது, அல்லது பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொண்டு டோரை திறந்து உள்ளே நுழைவது, இப்படியாக வீட்டுக்குள் நுழைகிற போது திக்ரு செய்வது என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்மை நம்முடைய வீட்டிலிருந்து சேர்த்தானே புறப்படுத்தக்கூடிய. அதே போல வீட்டுக்குள் ஓத வேண்டிய நிறைய துஆக்களும் திக்ருகளும் இருக்கின்றன. அந்த துஆக்கள் திக்ருகளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ வீட்டுக்குள் பாத்ரூமில் வீட்டுக்குள் பாத்ரூம் இருக்கும், பாத்ரூமுக்குள் நுழைகிற போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் ஹபாயிஸ் என்று ஓதிக்கொள்வது, சாப்பிடுவதற்கு முதல் பிஸ்மில்லா என்று சொல்வது, குடிப்பதற்கு முதல் பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொள்வது, அதுபோல ட்ரெஸ்ஸுகளை அணியும் போது பிஸ்மில்லா என்று சொல்வது, அதுபோல வீட்டிலே மற்ற சந்தர்ப்பங்கள் ஏற்கனவே நம்ம சொன்னது போல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிப்னி ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மாரஸக்தனா என்பதை ஓதிக்கொள்வது, இவ்வாறான திக்ருகளை வீட்டிலே கடைபிடிக்க வேண்டும். அதே போல வீட்டில் இருக்கிற பெண்கள் காலை மாலை திக்ருகளை வீட்டிலே ஓத வேண்டும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த திக்ருகளை அதிகமாக வீட்டிலே ஓதுகிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே வீட்டுக்குள்ளிருந்து ஷைத்தான் வெளியேறுவான். நமக்கு ஷைத்தான் ஜின்களுடைய பாதிப்புகளிலிருந்து தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.